ஹீலர் உபய் ரோமான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேங்க. அல்சர் வாயுவுக்கு காரணம் என்ன, உணவு முறை சொல்லணுன்னாங்க. பொதுவாக அல்சர் வாயு வந்து ஒரு அஜீரணம் தான் முதல் காரணமே தவிர வாயுவும் நோய் இல்லை, அல்சரும் நோய் இல்லை. இப்போ ஒரு வயிற்றில் புண்ணு ஏறுது, அந்த புண்ணுக்கான காரணம் வேணும்ல. ஸோ வாயு அதிகமாகுது வயிற்றில், ஸோ இந்த வாயு உருவாகிறதுக்கு அடிப்படை காரணங்கள். அப்போ இந்த ரெண்டு நோயா அப்படின்னா ரெண்டு நோய் இல்லை, அஜீர்ணம் தான் நோய். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு வாயு அப்படின்றவங்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்த்து எனக்கு அல்சர் இருக்குங்க, வயிற்றில் புண்ணு இருக்குங்க அப்படின்றாங்க. இதுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து அமிலத்தன்மை உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது. அமிலத்தன்மை உள்ள உணவுகள்னால் என்னென்னா காரம் புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவு. புளிப்புத்தன்மை அதிகமாகிச்சினாவே அமிலத்தன்மை வந்து அதிகமாக, ஒன்றும் இல்லை ஒரு எலுமிச்சம்பழத்தை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசிட். ஸோ அந்த ஆசிட் நம்ம வயிற்றுக்குள்ளே போனால் என்னாகும், நிச்சயமாக வயிறு புண்ணாகும். இப்போ இதே தான் நம்ம புளிப்பு உணவுகளை மிகையாக சாப்பிட்றது. ஒரு நாளைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அதிகமான புளிப்புகளை தொடர்ந்து அந்த புளிப்பு உணவுகளையே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜீரண சக்தி கெட்டு போயிடும். அப்போ ஜீரணம் கெட்டு போச்சுன்னா அந்த உணவு தன்மையை செரிக்கிறதுக்கு தன்மை வந்து இல்லை, அமிலத்தன்மை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இந்த எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அமிலத்தை சாப்பிட்றீங்களோ எப்படி ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டே வரோம், ஸோ அந்த புளிப்பு தன்மையை டைலூட்டட் ஆகும். அதே போல தான் நம் வயிற்றுலேயும் இந்த புளிப்புத்தன்மை அதிகமாக அதிகமாக அமிலத்தன்மை அதிகமாக நம்மளுடைய ஜீரணத்தன்மை வந்து படிப்படிப்படியாக குறைய ஆரம்பித்து அமிலத்தன்னுடைய தார்மாரான அந்த சுரப்பி அதிகமாக வேலை செய்கிறதனுடைய வேலையின் காரணமாக ஜீரணத்தில் வந்து கை வைக்கப்படுது. முதல் முதல்ல ஜீரணத்தை வந்து சக்தி இழக்கும்போது நோயானது விரைவாக வந்து, அதனால தான் அந்த உணவு நீண்ட நேரம் வயிற்றில் தங்கியிருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த உணவுப் பொருளில் கெட்ட வாயுகள் உருவாகுது. அந்த கெட்ட வாயுக்கள் தான் வாயுக்கள். இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே இப்போ சொல்லுவாங்களே, சார் எப்போ பாரு எனக்கு புர்ரு புருன்னு சவுண்டு ஏப்ப சவுண்டு வரும், எனக்கு வாயு வயிற்றுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ தண்ணி குடித்தா கூட அந்த காற்று வெளியே வரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம அடுத்தடுத்து உணவு சாப்பிடும்போது அந்த உணவு வயிற்றுக்குள்ளே போய் அந்த வாயுவோடு கலந்து நல்ல தன்மையை கூட கெட்டு போயிடுது. அதனால தான் உடம்பில் விநியோகிக்கிற இடத்து சக்தி எல்லாமே ஸோ கெட்ட சக்தியாக மாறும்போது நோயாக மாறுது. அதனால தான் இங்கே எனக்கு வாயு பிடிப்பு, எனக்கு இந்த இடத்துல பெயின் வந்துருச்சு, எனக்கு அந்த இடத்துல பெயின் வந்துருச்சுன்னு நம்ம ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்போமே தவிர அந்த காரணத்துக்கான தீர்வு இல்லை. சரி, இப்போ இந்த அமிலத்தன்மை அதிகமாயிருச்சு, வயிற்றில் ஜீரணத்தன்மை குறைஞ்சிருச்சு, ஸோ கேஸ் அதிகமாக இருக்குது, இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் இந்த உடம்பை சுத்தம் பண்ணணும், வயிற்றுடைய இயக்க சக்தியை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த வயிற்றுடைய இயக்க சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல எளிமையான உணவுகள், காரம் புளித்தன்மை உள்ள உணவுகளை வந்து ஒரு வாரமோ இரண்டு வாரங்கள் இந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்தணும். அதில் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை எந்த சீசனில் விளையுதோ அந்த சீதோஷ்ண நிலையில் கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காரம் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளில் நிறையா காய்கறி கூட்டு, காய்கறி பொரியல் இந்த மாதிரி மதிய டைமில் கீரை இந்த வகைகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நம்ம மதிய சாதங்களை நல்லா சாப்பிட்டு, அதேமாதிரி இரவில் பார்த்திங்கன்னா கஞ்சி அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக இந்த தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு அக்குப்பஞ்சர் சிகிச்சையோடு நீங்கள் சிகிச்சையோடு இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிக்கும் போது, ஏன்னா உணவு வந்து ஆரோக்கியத்துக்கு தான், சிகிச்சை என்பது ஒரு நோயிலிருந்து வெளிப்படுறதுக்கு. அப்போ சிகிச்சை எல்லாமே வெறும் உணவு மட்டுமே நம்ம எடுத்துக்கிறது வந்து முழுமையை சாத்தியம் இருக்காது. ஏன்னா உடலுடைய கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது, உடல் தத்துவங்கள் உடலுடைய இயக்கங்கள்னு இருக்குது. ஸோ எந்த ஒரு பிள்ளை எது பலவீனமாக இருக்குது, இவங்களுடைய வாழ்க்கை முறையில் என்ன தவறுகள் செய்கிறாங்க, உணவு பழக்கத்தில் எந்த கெடுதிகள் இருக்கோ அதையெல்லாம் சரிப்படுத்துக்கிறதுக்கு ஒரு சிகிச்சையாளர் வேணும், ஒரு மருத்துவர் வேணும். ஸோ அந்த வகையில் நீங்கள் மருத்துவரை அணுகி உணவு சொல்கிற விஷயத்த தயவு செஞ்சு நோய்க்கு மருந்துன்றது செகண்ட் ஸ்டேஜாக எடுத்துக்கோங்க. முதல்ல இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா மருந்து மாத்திரையே இல்லாதவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க பாருங்கள். இந்த வாழ்க்கை முறை உணவு முறையில் அவங்களுக்கு எந்த மருந்து மாத்திரமே தேவையில்லை. நம்ம அடிப்படையே என்னவாகுது அப்படின்னா மருந்து மாத்திரையே வாழ்க்கையாக இருக்கிறவங்க திடீர்னு மருந்து மாத்திரையை விட்டுட்டு ஒரு சிகிச்சைக்கு முறைக்கு மாறணும் அப்படின்னா அந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டணும். ஒரு மருத்துவர் அணுகி
அந்த சிகிச்சையை எடுத்துக்கிட்டு இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிக்கும் போது நாம் விரைவாக இந்த வாயு அல்சர்லேருந்து குணமாகலாம்.